கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மகனை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதலுடன் தலைமறைவாக இருந்த தாயை 7 ஆண்டுகள் கழித்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையில் திருப்பம் ஏற்பட காரணம் என்ன? கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 9 வயது மகனை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு கைதாகி சிறை சென்ற இருவரும் ஜாமீனில் வெளிவந்து தலைமறைவாகினர். 7 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இருவரும் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள அத்தனூர் பகுதியில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி குட்டி, இவரது மனைவி காளியம்மாள், இவர்களது 9 வயது மகன் நாகேஷ்குமார் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கொட்டையூர் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான பெருமாளுடன் 36 வயதான காளியம்மாளுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியது. கணவருக்கு தெரியாமல் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இது தனது மகன் நாகேஷ்குமாருக்கு தெரிய வந்துள்ளது. கணவரிடம் இதை சொல்லிவிடுவார் என பயந்த காளியம்மாள் கள்ளக்காதலர் பெருமாளுடன் சேர்ந்து மகனை கொலை செய்ய திட்டமிட்டனர். இதையடுத்து மகனை இன்பச் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி கடந்த 2013 ஒகேனக்கல்லுக்கு அழைத்துச் சென்று பெருமாளுடன் சேர்ந்து காளியம்மாள் கொலை செய்தார். இந்த வழக்கில் இருவரையும் கைது செய்த போலீசார் வேலூர் சிறையில் அடைத்தனர். 2013 ஜாமீன் பெற்று வெளியில் வந்த இருவரும் தலைமறைவாகினர். இதையடுத்து அவர்களை 7 ஆண்டுகளாக வேலூர் மாவட்ட போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் ஏலகிரி மலைப்பகுதியில் நிலாவூர் அம்மன் கோவில் அருகாமையில் இருவரும் தலைமறைவாக வாழ்வதாக ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து விரைந்து சென்ற போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இதேபோல் வேலூர் அருகே மனைவியின் கள்ளக்காதலனை அரிவாளால் வெட்டிய கணவரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த கோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் சந்தியாவுக்கு கோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்த அஜித்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதனை அறிந்த மணிகண்டன் சந்தியா மற்றும் அஜித்குமாரை பலமுறை எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் மனைவி சந்தியா தன்னை கணவர் கொடுமைப்படுத்துவதாக குடியாத்தம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தன்னையும் தன் பிள்ளைகளையும் கணவரிடமிருந்து காப்பாற்றி விவாகரத்து பெற்றுத்தருமாறு அந்த புகாரில் கோரியிருந்தார். இதை அறிந்த அஜித்குமார் மணிகண்டனுக்கு போன் செய்து, உன் மனைவி உன்னை விட்டு ஓடிவிட்டாராமே என கூறி கேலி பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது தம்பிகள் சுகுமார், ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து அஜித்குமார் மற்றும் அவரது தம்பி ஹரிஹரனை அரிவாளால் வெட்டி உள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த பேரணாம்பட்டு போலீசார் மணிகண்டனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவான மணிகண்டன் சகோதரர்கள் சுகுமார், ராஜ் ஆகியோரை தேடி வருகின்றனர்.